என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நீங்கள் அறிவீர்கள். காலையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் பல நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். ஏகபாத கால் தூக்கிய ஆசனம். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் செய்யுங்கள். நிறைய அட்வான்ஸ் ஆசனங்கள் எல்லாம் செய்வார்கள், பாருங்கள். கையை பின்பக்கமாக கொண்டு வந்து கையை கோர்த்து கொண்டு காலை தூக்குவது என்பது கொஞ்சம் கடினம், கடினமான பயிற்சி. காலையிலும் சாயங்காலமும் முதல் மாணவியாக அங்கே வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆசனம் செய்து விட்டு தான் போவார்கள். ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது, ரொம்ப அபூர்வம் லீவு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்க, அடுத்த காலை போடுங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பின்பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கை எப்படி பிடிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடக்கி கீழாக கொண்டு வந்து பின்னால் கையை ரெண்டு கை இறுக்கி பிடித்து கொண்டு இந்த காலை மேலே தூக்க வேண்டும். இவைகளெல்லாம் மாணவர்கள் போட்டி ஆசனங்களில் இவைகளை சேர்த்து செய்வார்கள். 40 வயது பெண்மணி செய்வது என்பது மிகவும் அபூர்வம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் இந்த கால், இந்த கால், மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே திரும்புங்க, பத்மாசனம் போட்டு உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. பாருங்கள், 40 பெண்மணி இதை செய்கிறார்கள். உடலை வனப்பாக வைத்திருக்கிறார்கள், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார்கள். தான் இதை கற்று ஆசிரியர் பயிற்சி பெற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆசிரியர் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேணும். முதல்ல நம்ம உடலை சரியாக கவனிச்சுக்கணும், அப்புறம் மற்ற பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப குறைவு. பெண்களுக்கு தான் இன்றைக்கி அதிக பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, ரெண்டு பிரச்சனையும் இன்றைக்கி அதிகம். வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸுக்கு பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும், இவ்வளவும் அவர்களுக்கு பொறுப்பு. ஆண்களெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட வேண்டியது, மற்ற ஜோலியெல்லாம் இருக்காது. பெண்களுக்கு நிறைய இந்த காலத்தில் பாரங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தங்கள் உடலையும் உள்ளத்தையும் அவர்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் நிச்சயமாக யோகாசனத்தை தனது அன்றாட கடமையாக காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடுது இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.